வணக்கம், நான் உங்க சப்தினா. வெல்கம் பேக் டு சப்தினாஸ் கிச்சன். நம்ம சேனல் இன்னைக்கு சூப்பராக இருந்து வெண்டைக்காய் காரக்குழம்பு எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு வந்து இந்த வெண்டைக்காய் காரக்குழம்பு பண்ணும்போது என்ன பண்ணோன்னா, இந்த புளியோட தன்மைலாம் அதிகமாகிடுச்சு, எனக்கு அந்த சாப்பிடும்போது புளிப்பு தன்மை தான் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த வெண்டைக்காய் காரக்குழம்பு எப்படி நம்ம தெளிவாக பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒரு ஃபீட்பேக் கொடுங்க. இப்போ இந்த ரிசி தேவையான பொருட்கள் பார்த்தலாமா. வெண்டைக்காய் காரக்குழம்புக்கு தேவையான பொருட்கள்: வெண்டைக்காய் 200 கிராம், நல்லெண்ணெய் 3 டேபிள்ஸ்பூன், பெரிய வெங்காயம் 1, வெந்தயம் சிறிதளவு, கடுகு 1/2 டீஸ்பூன், சின்ன வெங்காயம் 10-15 நம்பர், பூண்டு 10 பல், தக்காளி 2 நம்பர், கொத்தமல்லி தேவையான அளவு, கருவேப்பிலை சிறிதளவு, காஞ்ச மிளகாய் 2, மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், குழம்பு தூள் 3 டேபிள்ஸ்பூன், பெருங்காயம் சிறிதளவு, புளி 1 லெமன் சைஸ், உப்பு தேவையான அளவு, தேங்காய் 1/2 பத்தை. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இப்போது நம்ம பேனில் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு. இந்த நல்லெண்ணெய் ஆட் பண்ண பிறகு லைட்டாக சூடான பிறகு நம்மக்கிட்ட கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காவை இதில் போட்டு லைட்டாக வதக்கி எடுத்துருங்க. எதுக்காக வெண்டைக்காய் அப்படி வதக்கி எடுக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து வெண்டைக்காய் வந்து பிசுபிசுப்பு தன்மை உள்ள வெண்டைக்காய் காய். இந்த காய் டைரெக்டாக போட்டு நம்ம குக் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கிரேவி அந்த டெக்ஸ்டர் ப்ராப்பராக கொடுக்காது. அதனால் ஃபஸ்ட்டு லைட்டாக ஒரு 30-40% அளவுக்கு லைட்டாக வதக்கி எடுத்துருங்க இந்த மாதிரி. இதுக்கு பிறகு இன்னொரு பேனில் வந்து நல்லெண்ணெய் 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணாங்க. அதுக்கு பிறகு தாளிப்புக்கு கடுகு, கடுகு நல்லா போட்ட பிறகு நல்லா பொரிஞ்சு வரும், அதுக்கு பிறகு தான் வெந்தயம் ஆட் பண்ணும். சில பேர் சீரகம் ஆட் பண்ணுவாங்க, வேணும்னா நீங்கள் வீட்டில் ஆட் பண்ணலாம், அது ஆப்ஷன் தான். ஆனால் நார்மலாக நான் வந்து காரக்குழம்பு இப்போ வீட்டில் பண்ணும்போது கடுகு, வெந்தயம், காஞ்சி மிளகாய் இந்த 3 தான் தாளிப்பாக ரொம்ப இம்பார்ட்டண்டாக எடுத்து பண்ணுவோம். வெந்தயம் அதிகமாக போடணும்னா ஜஸ்ட் லைட்டாக, அந்த புளி எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல வெந்தயம் யூஸ் பண்ணுறது நல்லது. அதுக்கு பிறகு கருவேப்பிலை, பூண்டு, இந்த பூண்டு நீங்கள் முழு பூண்டை நீங்கள் இதில் போட்டுருங்க. அதுக்கு பிறகு சின்ன வெங்காயம் போட்டு லைட்டாக வதக்கணும். இந்த சின்ன பூண்டும் சின்ன வெங்காயமும் ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு வதக்கி எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும், அதே டைமில் முழுசாக இருக்கும். நீங்கள் ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் பண்ணி முடிச்ச பிறகு அதனால தான் சின்ன வெங்காயம் கட் பண்ணாமல் டேரெக்டாக இதில் போட்டிருக்கோம். அதுக்கு பிறகு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி இதில் போட்டிருக்கேன். இந்த வெங்காயம் இந்த பூண்டெல்லாம் வந்து நீங்கள் லைட்டாக வதங்கி வர டைமில், அதாவது ஒரு 40% அளவுக்கு வதங்கிருக்கணும், ரொம்ப வதங்கக்கூடாது. சில பேர் கோல்டன் ப்ரௌன் கலர் வரைக்கும் வதக்குவாங்க, அப்படிலாம் பண்ணக்கூடாது. நீங்கள் ஒரு 30-40% அளவுக்கு வதங்கி முடிச்சு வர டைமில் தக்காளி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி இதில் ஆட் பண்ணுறேன். தக்காளி போட்ட பிறகு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்குங்க. அதுக்கு பிறகு மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன், உப்பு தேவையான அளவு, பெருங்காயம். இந்த வெண்டைக்காய் காரக்குழம்புக்கு அப்படியே டைரெக்டாக தண்ணி ஆட் பண்ணால் அப்படியே குக் பண்ணால் அந்த தொக்கு கான்செப்ட் ஆகிடும். ஸோ அதனால் வந்து நம்ம அப்படி பண்ணக்கூடாது. அதனால் நான் டைரெக்டாக கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா பாயில் பண்ணுறோம். பாயில் பண்ணால் உங்களுக்கு வந்து அந்த சின்ன வெங்காயம் அந்த தக்காளியில் கொஞ்சம் முழுசாக இருக்கும். நீங்கள் இந்த ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் பண்ணி முடித்த பிறகு நீங்கள் அந்த தக்காளி வெங்காயம் முழுசாக இருக்கும் அப்படியே சேர்த்து சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த டேஸ்ட் நல்லா கொடுக்கும். அதனால தான் தண்ணி ஆட் பண்ணி இப்படி குக் பண்ண சொல்கிறோம். அந்த தண்ணி குக் பண்ணி முடித்த பிறகு கொஞ்சம் ட்ரை ஆகும், அதுக்கு பிறகு குழம்பு தூள் ஆட் பண்ணுங்க. இந்த குழம்பு தூள் எப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லை, இந்த குழம்பு தூளோட கீழே பாக்ஸ்லேயும் கொடுத்துருப்பேன் மெஷர்மெண்ட்டு கரெக்டாக எப்படி பண்ணுன்னு சொல்லி. இப்போ இந்த குழம்பு தூள் வந்து இப்போ போட்ட பிறகு அப்படியே லைட்டாக வதக்கி முடிச்ச பிறகு திரும்பி தண்ணி ஆட் பண்ணுறோம். இந்த ஸ்டேஜில் எதுக்காக தண்ணி ஆட் பண்ணால், இந்த குழம்பு தூளோட அந்த பச்சை வாசனை போகிறதுக்காக நம்ம என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி குக் பண்ணுறோம். குக் பண்ணி முடிச்ச பிறகு ஏற்கனவே வெண்டைக்காவை குக் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த வெண்டைக்காவை இந்த டைமில் ஆட் பண்ணுறோம். இப்போ அந்த வெங்காயம், தக்காளி, பூண்டு, குழம்பு தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு அப்படியே ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்க வதக்க அந்த வெண்டைக்காயில் என்னென்னா அந்த மசாலா, அதாவது குழம்பு தூள் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டு வரும். அந்த மசாலா வந்த பிறகு தான் புளித்தண்ணி ஆட் பண்ணேன். எப்போவுமே வீட்டில் வந்து நீங்கள் புளித்தண்ணி ஆட் பண்ணும்போது அந்த மசாலாவோ இல்லை காய்கறியோ வேகிறதுக்கு முன்னாடி வந்து இந்த புளியை ஆட் பண்ணக்கூடாது. புளி ஆட் பண்ணால் உங்களுக்கு வேகும், பட் ரொம்ப டைம் எடுக்கும். அதனால தான் புளியை வந்து ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பர்டிகுலராக காய் அந்த மசாலா வெந்த பிறகு தான் புளி ஆட் பண்ணணும் சொல்லுவாங்க. இப்போது நல்லா வெந்திருக்கு, இந்த டைமில் புளி ஆட் பண்ணி தண்ணி ஆட் பண்ணி இப்போ கொதிக்க விடுறேன். இந்த மாதிரி கொதிச்சு வர டைமில் அந்த பச்சை வாசனை போன பிறகு கொத்தமல்லி ஆட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஸ்டைலில் உங்களுக்கு இந்த வெண்டைக்காய் காரக்குழம்பு எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே புளிக்குழம்பு நீங்கள் வீட்டில் பண்ணும்போது தேங்காய் சேர்க்கக்கூடாது, ரொம்ப இம்பார்ட்டன்ட். புளிக்குழம்புக்கும் காரக்குழம்புக்கும் என்ன வித்தியாசங்கன்னா, நீங்கள் காரக்குழம்பு வீட்டில் பண்ணும்போது தேங்காய் ஆட் பண்ணலாம், இதே புளிக்குழம்பு நீங்கள் வீட்டில் பண்ணும்போது தேங்காய் சுத்தமாக இருக்கக்கூடாது. இப்போ நான் தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன், அதாவது நான் சொன்ன அந்த ரேஷியோ தேங்காய் வந்து நீங்கள் ஒரு 80% பால் எடுத்துருக்கேன், 20% அந்த பேஸ்ட்டும் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணி முடித்த பிறகு திருப்பியும் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா குக் பண்ணு, கொதிச்சு வர டைமில் இப்படி எடுத்திங்கன்னா வெண்டைக்காய் காரக்குழம்பு ரெடி. ஒரு அருமையான ஸ்டைலில் இன்றைக்கி வெண்டைக்காய் காரக்குழம்பு சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு ஸ்டீம் ரைஸோட, அதாவது வெள்ளை சாதத்தோட தொட்டு சாப்பிட்டிங்கன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதோட ஃபீட்பேக் கொடுங்க. பார்த்தீங்களா, அந்த சின்ன வெங்காயம், அந்த பூண்டு, அதுக்கப்புறம் அந்த தக்காளி எல்லாம் முழுசு முழுசாக தெரியுதில்ல. அதனால தான் ஸ்டார்டிங்கை வந்து தண்ணி ஆட் பண்ணி நல்லா குக் பண்ண சொன்னேன். இப்போது அந்த ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் பண்ணி முடித்த பிறகு நெல்லெண்ணெய் நீங்கள் ஜஸ்ட் லைட்டாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டு கொத்தமல்லி போட்டு நீங்கள் கொடுத்து பாருங்கள்,
அருமையா இருக்கும். இன்னைக்கு இந்த வெண்டைக்காய் கார குழம்பு இப்போ எல்லாரும் கீசை தெரிஞ்சிருக்கும். உங்க வீட்டு கிச்சன் போங்க, ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதோட ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பர் டிஷ் வந்து கிடைச்சா வணக்கம்.